தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் வந்து என்ஆர்ஐ கோட்டாக்குரிய அலர்ட்டட் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கூடவே வந்து நமக்கு வேகன்சி லிஸ்ட்டும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை இந்த வீடியோட எண்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அலர்ட்டட் லிஸ்ட்டில் என்ஆர்ஐ கோட்டா எவ்வளோ பேர் வந்து எடுத்திருக்காங்க சீட்டுனா மொத்தத்தில் 92 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதனோட ஃபீஸ் எவ்வளோ இருக்கும். உங்களோட டியூஷன் ஃபீஸ் மட்டுமே வந்து 2.5 லட்சம் ரூபா, 20.5. ஸோ 20 லட்சரூபா, 21 லட்சரூபா நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். டியூஷன் ஃபீஸு மட்டுமே இருக்குது. அது இல்லாமல் மற்ற ஃபீஸ்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 25 லட்சரூபா கிட்ட கணக்கு வந்துடும் வருடத்திற்கு. இதுதான் என்ஆர்ஐக்கு. ஸோ என்ஆர்ஐயில் சீட்டு எடுத்தவங்க லிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 92 பேர் டோட்டலு. இதில் 92வது, அதாவது 92 பேரில் வந்து 91, 92 இந்த 2 கேட்டகரி இருக்கிற மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 114 குறைந்த மார்க்காக இருக்குது. அதுதான் அவங்க எடுத்திருக்காங்க. அருணை மெடிக்கல் காலேஜில் எடுத்திருக்காங்க. அதே போல் வந்து வேலம்மாள் மதுரையிலும் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ரேங்க் வந்து அருண்குமார் அப்படின்ற மாணவர், இவர் வந்து பார்த்திங்கன்னா 503 மார்க் எடுத்திருக்காரு. இந்த 503 வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜில் இருக்குது. பிஎஸ்ஜி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரேங்கில் இருந்து, அதாவது 503 மார்க்லேருந்து பிஎஸ்ஜி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தில் எத்தனாவது ரேங்க் வரைக்கும் பிஎஸ்ஜிக்கு கிடச்சிருக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா 37வது ரேங்க், அதாவது 308 வரைக்குமே கிடச்சிருக்கு பிஎஸ்ஜியில். 305 வரைக்கும் ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லைங்களா, அதிலிருந்து எதுலன்னா 305 கடைசியாகவும் பிஎஸ்ஜியில் வந்து 503லேருந்து 303 வரைக்குமே வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து கிடச்சிருக்கு பிஎஸ்ஜியை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து ஓவரால் வந்து கேண்டிடேட் அலாட்டட் லிஸ்ட்டு, நேற்று நைட்டு ரிலீஸ் பண்ண லிஸ்ட்டு. இப்போ இதை நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து சேர்ந்த மாணவர்கள் எல்லாருமே கம்பல்சரி சேர்ந்துருப்பாங்க. அதனால தான் வந்து பணம் கட்டியிருக்காங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கு. அதான் அலர்ட்டட் லிஸ்ட்டு அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ வேகன்சி எந்த அளவுக்கு இருக்குது, இந்த வேகன்சி வந்து திரும்ப நமக்கு எப்போ கிடைக்கும், எந்த ரவுண்டில் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களை பற்றி நான் இப்போ உங்களுக்கு அடுத்ததாக சொல்கிறேன். ஸோ என்ஆர்ஐ கோட்டாக்குரிய வேகன்சி லிஸ்ட்டு அந்த லிங்க்கை நம்ம உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வேகன்சி லிஸ்ட் வந்து ஓப்பன் ஆகுது. எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு என்ஆர்ஐ கோட்டாக்குரிய வேகன்சி பொசிஷன் ஆஸ் ஆன் 3/3/2022 ரைட்டுங்களா. இதில் வந்து அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ், அருணை மெடிக்கல் காலேஜ், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் எல்லா காலேஜிலுமே இருக்குது. இது அன்னபூர்ணாவில் 23 சீட்டு, அருணை மெடிக்கல் காலேஜில் 22, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூரில் இருக்கிறது 23. இதெல்லாமே மைனாரிட்டி காலேஜ் உங்களுக்கு தெரியும். இந்திரா மெடிக்கல் காலேஜ் வந்து 23, அதே போல் கற்பக விநாயகா இன்ஸ்டியூட் இது வந்து 22. இதெல்லாமே மைனாரிட்டியில் இருக்கிற என்ஆர்ஐ கோட்டா காலேஜ் வந்து மைனாரிட்டி காலேஜ்னு சொல்லும், பட் என்ஆர்ஐ கோட்டாவில் வந்து இருக்கிற வேகன்சி பொசிஷன் மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இதில் வந்து மேல்மருவத்தூரில் வந்து 23, எல்லா கிட்டத்தட்ட எல்லா காலேஜ்லேயுமே வந்து 23, 22, 21, 22 குறைந்தபட்சம் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8 வேலம்மாள் மதுரையில் இருக்கிறதுல மட்டும்தான் 8 சீட்டு, மீது எல்லாமே 20க்கு மேலே தான் இருக்குது எல்லா சீட்லேயுமே. அதே போல் திருச்சி எஸ்ஆர்எம் இதில் வந்து 17 சீட்டு இருக்குது. அதே போல் ஸ்ரீ மூகாம்பிகா இன்ஸ்டியூட்டு கன்னியாகுமரி இதில் வந்துட்டு 12 சீட்டு, இதுதான் குறைவான சீட்டு, மீது எல்லாமே 20க்கு மேலே தான் இருக்குது. கற்பகம் ஃபேக்கல்ட்டி, அதே போல் மாதா, மேல்மருவத்தூர், பனிமலர், ஸ்ரீ மூகாம்பிகா, கன்னியாகுமரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 20, 20, 23 அந்த ரேஞ்சுக்கு வந்து சீட் வந்து இருக்குது. மொத்தத்தில் 306 சீட் வந்து வேகன்சி இருக்குங்க. இந்த 306 சீட்டும் எப்போ சார் கிடைக்கும் அப்படின்ற கேள்வி நமக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த 306 சீட்டும் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நமக்கு செகண்ட் ரவுண்டில் கிடைக்கும். செகண்ட் ரவுண்டு என்ஆர்ஐ கோட்டா நடக்கும்போது செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க லிஸ்ட்டை திரும்ப கொடுக்குறாங்க இல்லையா, அதுலேருந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இந்த 306 சீட்லேருந்து யாராருக்கு எந்த காலேஜ் கிடைக்கிதோ அந்த காலேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இதில் வந்து 21 லட்சரூபா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸு வரும், அதை நல்லா பார்த்துக்கணும். கூடவே வந்து மற்ற ஃபீஸும் இருக்கும், அந்த மற்ற ஃபீஸ்லாம் சேர்த்திங்கன்னா 25லேருந்து 26 லட்சரூபா கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் இப்போ இருக்கிற அப்டேட் வந்திருக்கு நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் இருந்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.